ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 73:1 சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய அன்பு தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்கிறோமா? எரேமியா 17:9 இப்படியாக சொல்கிறது, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? ஆம்கத்தருடைய பிள்ளைகளே, இருதயம் அடிக்கடி தேவையில்லாத குப்பைகளால் நிறைந்து விடும்போது நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதய சுத்தத்திற்காக ஜபிக்க வேண்டும், இருதயத்தை சுத்திகரிக்க வேண்டும். சங்கீதம் 51:10 சங்கீதக்காரன் தாவீது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று ஜபிக்கிறார். நாமும் அவரை போல ஜபிக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. சுத்தமில்லாத பாத்திரத்தை தேவனால் பயன்படுத்த முடியாது. மத்தேயு 5:10 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். ஆண்டவரை நம்மால் தரிசிக்க முடியும். அவர் நம்மோடு பேசுவார். நாம் பேசுவதை அவர் கேட்டு நமக்கு பதில் கொடுப்பார். அவர் மிகவும் நல்லவர். ஒரு தீமையும் உங்களுக்கு நினைக்காதவர். யோவான் 1:47 நாம் வாசிப்போம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இங்கே பிழிப்பு நாத்தான்வேலிடம் மெசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறான். ஆனால் நாத்தான்வேல் சந்தேகமாக நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ என்று கேட்கிறான். அதன் பின்பு இருவரும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போகிறார்கள். அவர்கள் தூரத்தில் வருவதை கண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை குறித்து மிகவும் அருமையான சாட்சி சொல்கிறார். இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். நாத்தான்வேல் ஆண்டவரிடம் வந்து, நீர் என்னை எப்படி அறிவீர் என்று கேட்கிறார். நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவ்வளவுதான். நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன் என்று தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறார். ஆண்டவர் அவனிடம், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 21:2 இப்படியாக சொல்கிறது, கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாத்தான்வேலை குறித்து கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று ஆண்டவர் சொன்னது போல நம்மையும் குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல வேண்டும். இருதயத்தில் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியே ஒன்று பேசுபவர்களாக செய்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இருதயங்களை நிறுத்து பார்க்கிற தேவனுக்கு நம் இருதயத்தில் உள்ள நினைவுகள் எல்லாம் நன்றாகவே தெரியும். சுத்த இருதயம் உள்ள நாத்தான்வேலை பார்த்து, எதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, எதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்கிறார். நீங்கள் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் தியானித்திருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளாகிய நாங்கள் சுத்த இருதயம் உள்ளவர்களாக உத்தமமாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தும், எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, நாத்தான்வேலை இயேசுவிடம் அழைத்து வந்த சீஷன் யார்? ஏ அந்திரேயா, பி பேதுரு, சி யோவான், டி பிலிப்பு.
இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆர்சிஏஎம் மிஷினரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.